வாய்ஸ் ஆஃப் தென்காசி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் ராஜபாளையம் கிங் சிட்டி நடத்தும் மாபெரும் போதை ஒழிப்பு பேரணி அக்டோபர் 6ஆம் தேதி காலை 10 மணிக்கு சங்கரன் கோவில் பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்குகிறது. சிறப்பு விருந்தினர் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள். அனைவரும் வருக. இது மிக கண்டிக்கத்தக்கது. சரி, இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடங்களில் இந்த பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் இதை கவனம் கொடுக்கணும், இல்லைன்னா இது ஏதோ மக்கள் இடத்துல ஒரு பெரிய புரட்சி வெடிக்கும். திருச்சி ஆகட்டும், சேலம் ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், திருப்பூர் ஆகட்டும், இப்படி பல்வேறு இடங்களில் இந்த பிரச்சனைகள் இருக்குது. மக்கள்லாம் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. அதனால் அரசாங்கம் இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். மத்திய சர்க்காரும் வக்குவாரியத்துக்கான ஒரு சட்டம் கொண்டு வர்றதுக்காக எல்லா கட்சியும் ஆதரிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். டவுனில் திருநெல்வேலி டவுனில் ஊனூல் அறுத்துருக்காங்க. இதுவரைக்கும் யாரையும் கண்டுபிடிக்கல அப்படின்னு இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போயிருந்த அவங்க சொல்கிறாங்க. உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா அந்த பையன் மனசில் நான் மாற்று மதத்தில் தான் செஞ்சால் விட்டுருவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதனால் இந்த உளவுத்துறையை கண்டுபிடிக்கணும், அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கட்டளை எடுக்கணும்னு கேட்டுருக்கேன். நீங்கள் தான் கேட்கல. இப்போ நீங்கள் அது கரெக்ட். இப்போ பூநிலை அடுத்ததுன்னா நடவடிக்கை எடுக்கணும். இப்போ காவல்துறை மத்தியில் அவங்க தந்தை ஒரு இடத்த லொக்கேட் பண்ணுறாங்க, பையன் ஒரு இடத்துல லொக்கேட் பண்ணுறாங்கனால சொல்லி ஒரு குழப்பத்தில் இருப்பதாக காவல்துறை சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, பூநிலை அடுத்ததுக்காக இஸ்லாமியர்கள் தொப்பி போட்டால் தொப்பி எடுப்போம், இல்லைன்னா அவரோட சிலுவையை பறிப்போம்ங்கிறது எந்த விதத்தில் நியாயம் வரும்? அதாவது அப்படி அவங்க மனசில் தோணக்கூடாது சொன்னேன், நான் எடுக்கணும்னு சொன்னேன். இல்லை, நீங்கள் நான் சொன்ன வார்த்தையை கேட்டீங்க. தோணும் அப்படி அந்த மனசில் வந்து ஒரு இந்து மதத்தினுடைய அவங்களுடைய பாரம்பரிய சின்னம், அது அவங்களுக்கான உரிமை இருக்குது, அதை பறிக்கிறாங்க. அப்போ அவனுக்கு ஒரு மாற்று எண்ணம் வரக்கூடாதுன்னு சொல்கிறனுடைய அதுக்கான அரசாங்கம் கூடக்கூடாது அப்படி தான் சொன்னேன். செய்யணும்னு சொல்லணும், பொறுப்பேற்கிறார். நான் பொறுப்பேற்ற பிறகு பாருங்கள் என்ன நடக்கிறது, நான் நல்ல முறையில் கொண்டு போவேன்னு சொல்றாரு. அதை எப்படி பார்த்து எந்த மாதிரி? அவர் ஏற்கனவே சதானந்த பத்தி சொன்னவர், விநாயகருக்கு மண்ணுன்னு சொன்னவர், அது மாதிரி அவர் வேறு அதை பார்க்கணும். மாற்றிக்கிறாருன்னு தெரியல. விநாயகர் தன்னோட ப்ரொஃபைல்லையும் படத்தில் வச்சிருந்தேன் அவர், இல்லையா? அவரோட கேவலம் பேசுனார், நான் தப்பாக வந்து வீட்டில் கொடுத்து தாங்க எடுத்துக்கிட்டேன்னு சொன்னார். இல்லை, என்னோட மகளுக்கும் என்னோட தாய்க்கும் விநாயகர் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் என்னோட ப்ரொஃபைலில் அவர் அறிக்கை கொடுக்கட்டும், விநாயகர் சக்தி வாங்கி சொல்லிட்டு பேசுவேன். இல்லை, அவர் ட்விட்டர்லேயே அது வந்துச்சு. வாங்கி சொல்லணும், ரம்ஜானுக்கு வாழ் சொல்லுவார், பக்ரீத் வாழ் சொல்லுவார், கிறிஸ்மஸ் வாழ்த்து விநாயகருக்கு சொல்லல, சொல்லட்டும் பார்க்க. இது வந்து வாரிசு அரசியல் பார்த்தீங்களா? எப்படி தேவையில்லை வாரிசு அரசியல் கொஞ்சம் அவங்களோட திறமையாக இருக்காங்க. அந்த கட்சியில் யார் இருக்கா? துறைமன் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க, பொன்முடி இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத திறமையாக ஒரு முதலமைச்சர் வந்துருச்சு. மது ஒழிப்பு மகளிர் மாநாடு சொல்லி விடுதலை சத்து நினைக்கிறாங்க, உண்மையிலே அது வரவேற்கத்தக்கக்கூடியதா? எல்லா தலைவரும் திருமாவளவனை இந்த வகையில் இந்து மொழி பாராட்டுகின்றது. இன்னும் கூட அது ஒரு கடத்துக்கு போனால் உதயநிதிக்குள்ள திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சராக கொடுத்துருக்காங்க, அது நம்முடைய அபிப்பிராயம். அதனால் இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திருமாவளவனை நாங்கள் பாராட்டுகின்றோம். எங்கள் அலட்சியம் கூட நாங்கள் அந்த மாநாட்டை கலந்துருக்கிறேன். தொடர்ந்து அவரும் நான் முதல் முதலாக வந்தோடனே தமிழகத்தில் வந்து அரசு மதுபான கடைகளே இருக்காது, முதல் கையெழுத்தா உதயநிதி ஸ்டாலின் இருக்கும் சொல்லி கனிமொழி தன்னோட பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இளம் விதவைகள் அதிகமாக தமிழகத்தில் உருவாகி இருப்பதாக தெரிவிச்சாங்க. அப்ப இப்ப எப்படி பாக்குறீங்க நீங்க இந்த மாநாட்டுக்கு வந்து திமுக பிரதிநிதியும் போயிருக்கிறத எப்படி பாக்குறீங்க? ரெட்டை வேஷம், போலி வேஷம். அவங்க ஏதாவது கொஞ்சமாவது ஒரு சதம் கடை எடுத்துட்டு கூட அந்த மாநாட்டு கலந்துக்கலாம். வேற ஒரு சதம் எடுத்திருக்கேன், வர காலம் எடுக்குன்னு சொல்றேன். அதெல்லாம் காரணம், ஏதோ வேற வழி இல்லாம அங்க போறாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்ன செய்யலாம் நீங்க? தமிழகத்துல மது இல்லாத ஒரு மாநிலமாக திகழும் சொல்லி ஒட்டுமொத்தமா எல்லாரும் சொல்றாங்க. வைகோ சொல்றாரு, பாலகிருஷ்ணன் சொல்றாரு, முத்தரசன் சொல்றாரு, திருமாவளவன் சொல்றாரு. தொடர்ந்து இது போன்ற ஒரு குரல் தற்போது எழுந்து வந்திருக்கு. இல்ல, இந்த குரல் எழுப்புனதுக்கு வரவேற்கத்தக்கது. இந்து மணி வந்து மனதாரம் பாராட்டிக்கிட்டது. இன்னும் விவசாய மத்தியில கல் கொண்டுலான்னு சொல்றாங்க, அது மூலியமாக விவசாயத்துக்கு விவசாய இன்னைக்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. யாரும் விவசாயம் பண்ண முடியாது, அவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அதை இந்த அரசாங்கம் உடனடியாக முழு இது இல்லைன்னா கூட அது யோசனை பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார்.